Hi friends, today recipe milk burfi. Video kulla poradhukku munadi iduvarikku neenga forest streams subscribe pannalena subscribe pannunga, bell button click pannunga. Thank you. Ipa milk burfi seiradhukku theviyana porutkal paathiralam. Pal powder vandu oru 1 cup eduthirken, kittathatta 250 gram. Sugar vandu 150 gram eduthirken, powder sugar. Pal vandu oru 120 ml. Nei vandu oru 1/2 cup vandu eduthirken. First oru pan la soodu panikiruvom. இப்போ வச்சிருக்க நெய்யை இதோட சேர்த்துறலாம். இப்போ நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க பாலை இதோட சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இத கொஞ்சம் லைட்டா mix பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிருக்க பால் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். எந்தவித கட்டி இல்லாம இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்குறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா mix ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க சுகரை இதோட சேர்த்துறலாம். சுகரை சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்குறோம். நம்ம sugar சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தண்ணியாகும். Sugar வந்து கொஞ்சம் இலகி கொஞ்சம் தண்ணியா இருக்கும். சோ இத வந்து நம்ம mix பண்ண கரெக்ட்டா வந்துரும். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து முடிற வரைக்கும் நீங்க வந்து low flameல தான் வச்சுக்கறணும். ஏன்னா high flameல வச்சோம் அப்படினா நல்லா புடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதே மாதிரி நான் ஸ்டிக்ல பண்ணோம் அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஸ்வீட் செய்ய கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஈஸியான ரெசிபி. ஆல்ரெடி milk burfi வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வத்திருச்சு. சோ நல்லா வத்தி நல்லா 1 2 வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கரெகட்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு 1 நிமிஷம் போல இத வந்து நல்லா mix பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சோ ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து அந்த ஹீட்லயே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வந்து கொஞ்சம் mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கேன். சோ அதுல நம்ம வச்சிருக்க milk burfi அதோட சேர்த்துறலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன்ல நெய் தடவி வச்சுக்கங்க. சோ அத வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கங்க. சோ அப்பதான் நமக்கு வந்து கரெகட்டான கொஞ்சம் ஷேப் வந்து கிடைக்கும். சோ அதனால நல்லா அமுக்கி விட்டுக்கங்க. இப்போ நான் கொஞ்சம் nuts வந்து வச்சிருக்கேன். சோ இதுக்கு மேல கொஞ்சம் பாதாம் பிஸ்தா வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படினா கொஞ்சம் இன்னும் லுக்கா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு லைட்டா கொஞ்சம் கரண்டி வச்சு அமுக்கி விட்டுக்கங்க. இப்போ இது 1 hour கழிச்சு நம்ம வந்து பாப்போம். சோ 1 hour கழிச்சு நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிரலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்க வந்து பீஸ் போட்டுக்கங்க. சோ ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்க டக்குனு இந்த ரெசிபி வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ நான் வந்து இத வந்து பீஸ் போட போறேன். ஓகே फ्रेंड्स, milk burfi ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.